ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எகோவா தமிழ் டிஎன்பிஎஸ்சி சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லாஸ்ட்டில் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இல்லை வீடியோவில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பேரியல் பொருளாதாரத்தோட கருத்துக்கள் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பொருளாதாரத்தை பற்றி ஆய்வு செய்யும்போது ரெண்டு வகையான மாறிலிகள், அதாவது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த ரெண்டையும் வச்சு தான் வந்து பொருளாதாரத்தை கணக்கிடுவாங்க. ஒன்று வந்து இருப்பு ஸ்டாக், இன்னொன்று வந்து ஓட்டம் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இருப்பு அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது ஏதாவது ஒரு டைம் பீரியடில், பாயிண்ட் ஆஃப் டைமில் கணக்கிடக்கூடிய பொருட்களோட அளவு தான் வந்து ஸ்டாக். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பண அளிப்பு, வேலை இல்லாமல் அளவு, அடுத்து வெளிநாட்டு மாற்று இருப்பு எவ்வளோ இருக்குது, மூலதனம் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே தான் வந்து இருப்பு ஸ்டாக்குக்கு வந்து எடுத்துக்காட்டு. அதே வந்து ஃப்ளோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்ட இடை அளவில், அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பர்டிகுலர் டைமில், இந்த டைமில் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படின்னு பார்க்குறது ஸ்டாக்கு. அதே வந்து ஃப்ளோ அப்படின்னா, இந்த மந்த்லேருந்து இந்த மந்த் வந்து எவ்வளோ பொருள்ஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம், எவ்வளோ பொருட்கள் வாங்கியிருக்கோம், அதில் எவ்வளோ விற்றுருக்கோம் அப்படின்ற அந்த ஃப்ளோவை பார்க்குறது, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் கணக்கிடுறது தான் வந்து ஃப்ளோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய வருவாய், ஏற்றுமதி இறக்குமதி, நுகர்வு, உற்பத்தி, முதலீடு, இது எல்லாமே வந்து இந்த ஃப்ளோ மாறிலிக்கு வந்து எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பொருளாதார மாதிரிகள், பொருளாதார மாதிரிகள் அப்படின்றது வந்து எக்கனாமிக் மாடல்ஸ். பொருளாதார மாதிரிகள் அப்படின்றது வந்து பொருளாதாரம் எப்படி இயங்குது அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்கான மாதிரின்னு சொல்லுவோம். இப்போ பொருளாதார மாறிலிகளுக்கு, ஏற்கனவே பார்த்தாலே ஸ்டாக் அண்ட் ஃப்ளோ, இந்த பொருளாதார மாறிலிகளுக்கு இடையே உள்ள உறவுகளை விளக்குறதுக்கு தேவைப்படுறது தான் இந்த மாடல்ஸ், மாதிரிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எது மாதிரியான மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்கனாமிக்ஸோட சம் டேர்ம்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்காக சில மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் வந்து வரைபடங்கள், கிராஃப்ஸு, சமன்பாடுகள், இது எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இதெல்லாம் வந்து இது எல்லாத்தையும் வந்து உருவாக்கி இதை வச்சு வந்து சம் டேர்ம்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஆடம் ஸ்மித் வந்து ரெண்டு வகையான மாதிரிகளை வந்து உருவாக்கியிருக்காரு. என்னென்ன அப்படின்னா, அளிப்பு தேவை மாதிரிகள், வட்ட ஓட்டம், சர்க்கிள் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரெண்டு மாதிரிகளை வந்து ஆடம் ஸ்மித் வந்து மாதிரிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அளிப்பு தேவை அப்படின்னா சப்ளை டிமாண்ட் மாதிரிகள், வட்ட ஓட்டம் அப்படின்றது சர்க்குலர் ஃப்ளோ மாதிரிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ வருவாயின் வட்ட ஓட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சர்க்கிள் ஃப்ளோவை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வருவாயோட வட்ட ஓட்ட மாதிரி வந்து பல்வேறு டிபார்ட்மெண்ட்டு, நிறைய துறைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி துறைகள், அதாவது துறைகளுக்கு இடையே உள்ள தொடர்பை வந்து விளக்குறது தான் வந்து இந்த வருவாயோட வட்ட ஓட்டம், சர்க்குள் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஒரு நிறுவனம் இருக்குது, குடியிருப்பு, அரசாங்கம், நாடுகளுக்கு இடையே உள்ள வருவாய், பொருட்கள் மற்றும் பணிகள், அப்புறம் உற்பத்தி காரணிகள், இது எல்லாம் வந்து ஒரு ஃப்ளோவாக போயிட்டுருக்கதை வந்து கண்காணிக்கிறது தான் இந்த வருவாயோட வட்ட ஓட்டம். எங்கேருந்து எங்கே போகுது, உற்பத்தி காரணிகள் வந்து இந்த இடத்துலேருந்து இங்கே வாங்குகிறாங்க, அதுக்கப்புறம் அந்த ஒரு பொருளாக உற்பத்தி செஞ்சு இங்கே கொடுக்குறாங்க, அதுக்கு இடையில வந்து யார் யாரெல்லாம் சம்மந்தப்படுறா, இதுதான் வந்து வருவாயோட வட்ட ஓட்டம். இப்போ தேசிய கணக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிஎன்பி, ஜிடிபி, நேஷ்னல் இன்கம், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தேசிய கணக்குகள்லாம் கால்குலேட் பண்ணுறப்போ வந்து அந்த கணக்குகள் வந்து பேரியல் பொருள், அந்த கணக்குகள் தேசிய கணக்குகள், அதுக்கப்புறம் பேரியல் பொருளாதாரம், ரெண்டுக்குமே அடிப்படை எது அப்படின்னா இந்த வருவாயோட வட்ட ஓட்டம் தான். மொத்தம் மூன்று வகையான வட்ட ஓட்ட மாதிரிகள் இருக்குது. இரண்டு துறை மாதிரி, மூன்று துறை மாதிரி, நான்கு துறை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையான வட்ட ஓட்ட மாதிரிகள் இருக்குது. டூ செக்டர் மாடல், த்ரீ செக்டர் மாடல், ஃபோர் செக்டர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இரண்டு துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இரண்டு துறை பொருளாதாரத்தோட வட்ட ஓட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இருத்துறை மாதிரியில் ரெண்டு வகையான துறைகள் மட்டும்தான் பங்கு பெறும். ஒன்று வந்து இல்லத்துறை, இன்னொன்று வந்து நிறுவனத்துறை. ஓகேயா, இருத்துறையில் ஒன்று நிறுவனத்துறை, இன்னொன்று இல்லத்துறை, இந்த ரெண்டு வகையான மாறிலிகள் மட்டும்தான் பங்கு பெறும். இதை வந்து டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த டயக்ராமில் உள்ளதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து இது வந்து இல்லங்கள் சரியா, இது வந்து இல்லங்கள், இது வந்து நிறுவனங்கள். இல்லங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உற்பத்தி காரணிகள், அதாவது நிலம், அதுக்கப்புறம் உழைப்பாளர்கள், அதுக்கப்புறம் அதுக்கான மூலதனம் எல்லாமே வந்து ஒரு இல்லத்தில் உள்ளவங்க தான் வந்து அதில் இது பண்ண போகிறாங்க, முதலீடு போட போகிறாங்க. உற்பத்தி காரணிகள் எல்லாமே வந்து இல்லத்தில் என்ன கிடைக்கிது, எதுக்கு அப்படின்னா ஒரு நிறுவனத்துக்கு.
அந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த உற்பத்தி காரணிகளை வச்சு பண்டங்கள் பணிகளை வந்து யாருக்கு சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இல்லத்துக்கு சப்ளை பண்ணுறாங்க. இதுக்கு பேர் வந்து இந்த மாதிரி வெளி ஓட்டத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வெளியில் உள்ளதுக்கு இந்த பண்டங்கள் மற்றும் பணிகள், அதுக்கப்புறம் உற்பத்தி காரணிகள் ரெண்டுமே வந்து இல்லங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு வந்து மாறி மாறி சப்ளை ஆகிக்கிறது ஒரு வட்டமாகவே ஒரு சர்க்கிளாகவே நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த ஓட்டத்துக்கு இந்த வெளி வட்டம் வந்து என்னென்னு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மை ஓட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உற்பத்தி காரணிகள், அதுக்கப்புறம் அந்த பண்டங்கள் மற்றும் பொருட்களாக வந்து வெளியில் வர்றது, இது ரெண்டையும் வந்து ரியல் ஃப்ளோ உண்மை ஓட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து உள்வட்டம் இருக்கும். உள்வட்டம் என்னன்னு பார்த்தோம்னா நுகர்வு செலவுகள், அதாவது இல்லத்தில் உள்ளவங்க நிறுவனத்துக்கிட்டேருந்து ஒரு பொருளை வாங்குறது வந்து நுகர்வுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பணம் தான் வந்து நுகர்வு செலவுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த நுகர்வு செலவுகள், அதுக்கப்புறம் வந்து அந்த செலவுகள்லேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இல்லத்துக்கிட்டேருந்து வந்து உற்பத்தி காரணிகள் வாங்கி செய்கிறாங்க இல்லையா, அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய கூலி, வாடகை, பங்கு ஆதாயம், ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே வந்து அவங்க இல்லத்துக்கு கொடுக்குறாங்க. இப்போது இது இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இடையில வந்து இது ரொட்டீனாக நடக்குது. எப்படி இல்லத்துக்கிட்டேருந்து இவங்க கூலி வாடகையெல்லாம் இல்லத்துக்கு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இல்லத்தில் உள்ளவங்க தான் வந்து அவங்கள்ட்ட போய் தொழிலாளராக வந்து வேலை பார்க்க முடியும். ஓகே, அது வந்து ஒரு உற்பத்தி காரணி தான். அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க கூலி கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் வந்து இல்லங்களுக்கு நிறுவனங்கள் கொடுக்குற கூலி. அந்த கூலியை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பண்டங்கள் மற்றும் பணிகளை நிறுவனங்கள்கிட்ட வாங்குறாங்க. இது ஒரு ரொட்டீனாக நடக்குது. பணத்தை பற்றி வர்றது உள்வட்டம், பணம் வந்து உள்ளுக்குள்ளே தான் வட்டப்படுது. நுகர்வு செலவுகள், கூலி, வாடகை, பங்காதாயம், இது எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் வருது. அதனால் இது வந்து உள்வட்டம். இந்த உள்வட்ட ஓட்டத்தை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பண ஓட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, மானிட்டரி ஃப்ளோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வெளி ஓட்டம், பண்டங்கள் மற்றும் பணிகளை சப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் உற்பத்தி காரணிகளை நிறுவனங்களுக்கு சப்ளை பண்ணுறது, இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா உண்மை ஓட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேயா, இப்போ வந்து இல்லங்களுக்கு வந்து வருவாய் எங்கேருந்து வருது அப்படின்னா, இந்த மாதிரி உற்பத்தி காரணிகளை நிறுவனங்களுக்கு சப்ளை பண்ணிவிட்டு, அதாவது ஒரு தொழிலாளரையோ இல்லை ஒரு இடத்தையோ ஏதோ ஒரு இதை வந்து நிறுவனங்களுக்கு வந்து சப்ளை பண்ணிவிட்டு அது மூலமாக வரக்கூடிய வாடகை, கூலி, இதுலேருந்து தான் இவங்களுக்கு இல்லங்களுக்கு வந்து வருவாய் வருது. அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறுவனங்களின் தங்களுக்கு தேவையான பொருட்கள், பண்டங்கள், வேலைகள் எல்லாத்தையும் அவங்க வாங்கிக்கிறாங்க. நிறுவனங்களுக்கு எங்கேருந்து வருவாய் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இல்லங்களில் வந்து அவங்க விற்கிறாங்க இல்லையா, அது மூலமாக வந்து அவங்களுக்கு வருவாய் வருது. அதை வச்சு வந்து அவங்க உற்பத்தி காரணிகளை வந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்றதான் வந்து இந்த இரண்டு துறைக்கும் உள்ளது. இதை வந்து ஒரு சமன்பாடு முறையில் சொல்லியிருக்காங்க. என்ன சமன்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஒய் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ. ஒய் அப்படின்றது வந்து வருவாய், இன்கம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, சி அப்படின்றது வந்து கன்சம்ஷன், நுகர்வு, ஐ அப்படின்றது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கன்சம்ஷனும் சேர்ந்து தான் வந்து இன்கம் ஒய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ரெண்டு துறைகளுக்குள்ள சமன்பாடு அப்படின்னு கேட்டால் ஒய் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ, ரெண்டே ரெண்டு தானே வருது. அப்போ ஒய் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ. அடுத்ததாக வந்து மூன்று துறைகள் பொருளாதாரத்தில் வருவாய் ஓட்டம், இதுலேயும் அதே இல்லங்கள் நிறுவனங்கள் இருக்காங்க. இடையில யார் வர்றா அப்படின்னா அரசாங்கம் வர்றாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லங்களும் நிறுவனங்களும் அதே பணியை தான் செய்கிறாங்க. பண்டங்கள் மற்றும் பணிகளை வந்து நிறுவனங்களுக்கு இல்லங்கள் வந்து சாரி இல்லங்களுக்கு வந்து நிறுவனங்கள் வந்து சப்ளை பண்ணுறாங்க. இவங்க உற்பத்தி காரணிகளை வந்து நிறுவனங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து வருவாய் வந்து இந்த பண்டங்கள் மற்றும் பணிகளை விற்கிறது மூலமாக கிடைக்கிது. இவங்களுக்கு வந்து இந்த கூலிகள், பங்காதாயம், வட்டி, லாபம், வாடகை, இது மூலமாக வந்து இல்லங்களுக்கு வந்து வருவாய் கிடைக்கிது. ஆனால் இடையில இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லங்கள்கிட்டேருந்து அவங்க வந்து வாடகையை வந்து வரி மூலமாக வசூல் பண்ணுறாங்க. அதாவது அவங்க பண்ணக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் சரி, இல்லை அவங்களோட வீட்டு வரியாக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி வரிகள் வந்து ஜிஎஸ்டி. இப்போ ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னா அந்த பொருளுக்கு வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க இல்லையா, அந்த ஜிஎஸ்டி மூலமாக இல்லங்கள்கிட்டேருந்து இந்த கவர்மெண்ட் வந்து வரியை வசூல் பண்ணுது. அடுத்து இந்த நிறுவனங்கள்கிட்டேருந்து தொழில் வரி மூலமாக வந்து கவர்மெண்ட் வந்து வரியை வசூல் பண்ணுது. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வரியை இவங்கள்ட்ட வசூல் பண்ணுறாங்களா, அடுத்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறுவனங்கள்கிட்டேருந்து சில பொருட்களை வாங்குறாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம் இருக்கு இல்லையா, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் பேக் கொடுக்குறது, நோட்டு கொடுக்குறது, இலவச புத்தகம், இலவச சத்துணவு, இந்த மாதிரி கொடுக்கறதுக்காக நிறைய திங்ஸ் வந்து அவங்க தனியார் நிறுவனங்கள்கிட்டேருந்து வாங்குறாங்க. வாங்கி அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வரியை வாங்கிட்டு அவங்க வந்து சமூக உதவி மூலமாக வந்து இல்லங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. ரேஷன் கடையில் பொருள் கொடுக்குறது, இந்த மாதிரி வந்து ஃப்ரீயாக வந்து இல்லங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. இந்த வேலையை தான் வந்து இடையில கவர்மெண்ட் இருந்து பார்க்குறாங்க. இதுதான் வந்து மூன்று துறை பொருளாதார அமைப்பு. இதில் வந்து என்ன ஃபார்முலா மூன்று துறை பொருளாதார அமைப்பில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒய் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி.
இப்போ ஒய் அப்படின்றது இன்கம் வருவாய், சி அப்படின்றது நுகர்வு செலவு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், அடுத்து ஐ அப்படின்றது முதலீட்டு செலவு இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த ஜி அப்படின்றது அரசோட செலவு கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, இது வந்து மூன்று துறை மாதிரிகள். அடுத்ததாக வந்து நான்கு துறை மாதிரிகள். நான்கு துறை மாதிரிகளில் எப்படி எக்ஸ்ட்ரா வர்றாங்க அப்படின்னா, இது வந்து மூன்று துறை மாதிரிகளுக்கு உள்ளது தான், இந்த இருக்க படம் ஃபுல்லாக மூன்று துறை மாதிரிகளுக்கு உள்ளது தான். இதில் வந்து நான்காவது துறை யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து வெளிநாட்டுக்கு பிற நாடுகளுக்கு வந்து உலகத்தோட பிற பகுதிகளுக்கு நம்ம இறக்குமதி ஏற்றுமதி பண்ணுறோம் இல்லையா, இதுதான் வந்து நான்காவது துறை. மற்றபடி இதில் உள்ள ப்ராசஸ் எல்லாமே வந்து அதில் மேலே உள்ள படத்தில் உள்ளதான். எக்ஸ்ட்ரா ஒன்று ஒரு உலகின் பிற பகுதிகள் மட்டும் இறக்குமதி ஏற்றுமதி, இதுதான் வந்து நான்காவது துறை. இப்போ இந்த நான்கு துறைகளும் சேர்ந்ததுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான்கு துறைகள் என்னன்னு பார்த்தோம்னா, இல்லங்கள் ஃபஸ்ட்டு, இல்லங்கள், அடுத்து நிறுவனங்கள் ஃபார்ம்ஸ், அடுத்து அரசு கவர்மெண்ட், அடுத்து வெளியுறவுத்துறை எக்ஸ்டர்னல் செக்டார். இப்போ இதுக்குள்ளே சமன்பாடு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்கு துறையில் வந்து ஒட்டுமொத்த செலவு உள்நாட்டு செலவுகள் எல்லாமே சேர்த்து என்ன அப்படி வருது பார்த்தீங்கன்னா, சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி. சின்றது கன்சம்ஷன், ஐன்றது இன்வெஸ்ட்மெண்ட், ஜின்றது கவர்மெண்ட். இது மூணும் ஒன்றா வந்துடும். நிகர ஏற்றுமதி அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளோ ஏற்றுமதி பண்ணுறோமோ அதிலேருந்து இறக்குமதியை மைனஸ் பண்ணி கிடைக்கிறது தான் நமக்கு நிகர ஏற்றுமதி அப்படின்னு அர்த்தம், கரெக்டான ஏற்றுமதி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்ம இறக்குமதி பண்ண காசை வந்து அதுலேருந்து கழிச்சிடணும். இதை வந்து எப்படி ஃபார்முலா அப்படி பார்த்தீங்கன்னா, ஒய் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் நிகர ஏற்றுமதி. இந்த நிகர ஏற்றுமதியோட ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் எம்மு. ஓகேயா, எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னா எக்ஸ்னா வந்து எக்ஸ்போர்ட்டு, எம்னா வந்து இம்போர்ட். அதை வந்து மைனஸ் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கணும். இதான் வந்து நான்கு துறை மாதிரிகள். அடுத்ததெல்லாம் சும்மா தொகுப்புரை அறிஞ்சற்பொருள் இதான் கொடுத்துருப்பாங்க. புக் பேக் கொஸ்டினுக்கு ஒரு வீடியோ போடலாம், அது மொத்தமாக புக்கில் உள்ள எல்லாத்துக்குமே சேர்த்து போடலாம். ஓகே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.